ஆறு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை அரசு பள்ளிகளில் பயின்று உயர்கல்வியில் சேரும் மாணவர்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டத்தை கோவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். இந்த திட்டத்தின் மூலம் நடப்பாண்டில் 3,28,000 மாணவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும். தடைகள் என்பது உடைத்தறியத்தான் என்றும் தடைகளை பார்த்து முடங்கிவிடாதீர்கள் என்றும் மாணவர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுரை வழங்கினார். கோவையில் தமிழ் புதல்வன் திட்டத்தை தொடங்கி வைத்து பேசிய அவர், இந்திய மல்யுத்த முன்னாள் வீராங்கனை வினேஷ் போகத்தை மேற்கோள் காட்டி மாணவர்களை ஊக்கப்படுத்தினார். வங்கக்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த தமிழக மீனவர்கள் 32 பேர், 4 நாட்டுப் படகுகளை இலங்கை கடற்படையினர் சிறைப்பிடித்ததற்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். 40 MPக்களை வைத்துக் கொண்டு வழக்கம் போல கும்பகர்ண தூக்கத்தில் இல்லாமல் இந்த பிரச்சினை குறித்து மத்திய அரசுக்கு உரிய அழுத்தம் அளிக்குமாறு அவர் வலியுறுத்தியுள்ளார். வரும் ஆகஸ்ட் 19ஆம் தேதி உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராகிறார் என அமைச்சர் ராஜகண்ணப்பன் தெரிவித்தார். ராமநாதபுரத்தில் தமிழ் புதல்வன் திட்ட துவக்க விழா மேடையில் பேசிய அவர், உதயநிதி பெயரை கூறும் போது துணை முதலமைச்சர் என குறிப்பிட்டு பேசினார். எடப்பாடி பழனிசாமி கேட்ட கேள்விகளுக்கு நேரடியாக பதிலளிக்கவில்லை என தொழில்துறை அமைச்சர் TRB ராஜாவுக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் MC சம்பத் கண்டனம் தெரிவித்துள்ளார். முதலீடுகளை ஜவுளி நிறுவனங்கள் அண்டை மாநிலங்களுக்கு மடை மாற்றுவதாக குறிப்பிட்டு எதிர்க்கட்சித் தலைவர் EPS கேள்வி எழுப்பியிருந்தார். 8.5 ஆண்டுகளுக்கு மேலாக அரசு போக்குவரத்துக் கழக ஓய்வூதியதாரர்களுக்கு அகவிலைப்படி உயர்வு வழங்கப்படவில்லை என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ்தள பதிவில், 18 மாதங்களாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள ஓய்வு கால பண பலன்களையும் உடனடியாக வழங்க வேண்டுமென வலியுறுத்தியுள்ளார். அரசு மருத்துவர்களின் ஊதிய உயர்வு விவகாரத்தில் தமிழக அரசு அலட்சியமாக இருப்பதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார். அரசு மருத்துவர்களின் ஊதிய உயர்வு குறித்த உயர்நீதிமன்ற தீர்ப்பை செயல்படுத்த மறுப்பது ஏன் என்று கேள்வி எழுப்பியுள்ளார். சென்னையில் Formula 4 கார் பந்தயம் நடத்துவதற்கு நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் ராமுதேவன்பட்டியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், அரசின் நிதிநிலை மோசமாக உள்ள சூழலில் கார் பந்தயம் அவசியமா என கேள்வி எழுப்பியுள்ளார். மத்திய அரசு கொண்டு வந்துள்ள 3 புதிய குற்றவியல் சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் போராட்டம் நடத்தினர். நாகையில் மத்திய அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பிய அவர்கள் புதிய குற்றவியல் சட்டங்களின் நகல்களை எரித்து எதிர்ப்பு தெரிவித்தனர். ஆம்ஸ்ட்ராங் படுகொலைக்கு நீதி கேட்டு பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆனந்தன் தலைமையில் சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் முக்கிய குற்றவாளிகளை கைது செய்ய வலியுறுத்தி கண்ணீர் வடித்தபடி தனது குழந்தையுடன் ஆம்ஸ்ட்ராங்கின் மனைவி பங்கேற்றார். ஆம்ஸ்ட்ராங் குடும்பத்திற்கு இமெயில் மூலம் கொலை மிரட்டல் விடுத்த விவகாரத்தில் தனியார் பள்ளி தாளாளரை செம்பியம் போலீசார் கைது செய்தனர். இமெயில் ஐடியை வைத்து விசாரித்ததில் கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த தாளாளர் அருண்ராஜ் பெயரில் இமெயில் வந்ததும் அவரது நண்பர் சதீஷ்குமாருடன் ஏற்பட்ட பகைக்கு பழி வாங்கவே இமெயில் அனுப்பியதும் தெரிய வந்தது. ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு பார் கவுன்சில் தேர்தலில் ஏற்பட்ட முன்விரோதம் காரணமா என்ற கோணத்தில் வழக்கறிஞர் பால் கனகராஜிடம் விசாரணை நடத்தப்பட்டது. செம்பியம் போலீசார் அனுப்பிய சம்மனை ஏற்று பாஜக வழக்கறிஞர் பால் கனகராஜ் எழும்பூர் காவலர் குடியிருப்பு அலுவலகத்தில் ஆஜராகினார். பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைதானவர்களிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட 5 நாட்டு வெடிகுண்டுகளை செம்பியம் காவல்துறையினர் செயலிழக்க செய்தனர். சென்னை கொடுங்கையூர் எழில் நகர் குப்பை கிடங்கில் வைத்து 5 நாட்டு வெடிகுண்டுகளும் செயலிழக்க செய்யப்பட்டன. தமிழக காவல்துறையில் 24 காவல் அதிகாரிகளுக்கு பதவி உயர்வு மற்றும் பணியிட மாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. சென்னை மத்திய லஞ்ச ஒழிப்புத்துறை SPயாக மணிகண்டனும், சென்னை மத்திய குற்றப்பிரிவு காவல் துணை ஆணையராக ஜெயச்சந்திரனும், சென்னை பொருளாதார குற்ற தடுப்பு பிரிவு SPயாக கனகேஸ்வரியும் நியமிக்கப்பட்டுள்ளனர். முதுநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் நுழைவுத் தேர்வை தள்ளி வைக்க கோரி தொடரப்பட்ட மனுக்களை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. இந்த வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி சந்திரசூட் தலைமையிலான அமர்வு, தற்போதைய சூழலில் தேர்வை ஒத்திவைக்க முடியாத காரியம் என திட்டவட்டமாக மறுத்துவிட்டது.
நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டன. தொடர் அமளி, வார்த்தை மோதல், எதிர்க்கட்சி எம்பிக்களின் வெளிநடப்பு காரணமாக மாநிலங்களவை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மக்களவையும் ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் மோடியை பட்டியலின எம்பிக்கள் குழுவினர் சந்தித்து பேசினர். இது தொடர்பாக மோடி வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில், பட்டியலின மக்களின் நலன் மற்றும் அதிகாரமளிப்பு உள்ளிட்டவைகளால் அவர்களது வாழ்க்கை மேம்பட தொடர் நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததாக தெரிவித்துள்ளார். மக்களவையில் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி கண்களை மூடி தூங்கும் நிலையில் அமர்ந்திருந்ததை பார்த்து பாஜக எம்பிக்கள் சிரிக்கும் வீடியோ வெளியாகியது. வக்பு வாரிய சட்டத்திருத்த மசோதா குறித்து உரையாற்றிக் கொண்டிருந்த மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு உரையை பாதியில் நிறுத்திவிட்டு ராகுல்காந்தி தூங்குவதை அனைவருக்கும் சுட்டிக்காட்டினார். மாநிலங்களவைத் தலைவர் ஜெக்தீப் தங்கர் மற்றும் சமாஜ்வாதி கட்சியின் எம்பி ஜெயா பச்சன் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. ஜெக்தீப் தங்கரின் உடல்மொழி சரியில்லை என ஜெயா பச்சன் குற்றம் சாட்டிய நிலையில், மாநிலங்களவையில் நான் தான் இயக்குனர், எனவே அமருங்கள் என ஜெக்தீப் தங்கர் கூறினார். இதனால் ஜெயா பச்சன் அவையிலிருந்து பாதியிலேயே வெளியேறினார். மாநிலங்களவைத் தலைவர் ஜெக்தீப் தன்கார் மன்னிப்பு கேட்க வேண்டும் என சமாஜ்வாதி கட்சி எம்பி ஜெயா பச்சன் வலியுறுத்தியுள்ளார். மாநிலங்களவையிலிருந்து வெளிநடப்பு செய்த பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர், ஒவ்வொரு முறையும் நாடாளுமன்றத்திற்கு அப்பாற்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்துவதாக காட்டமாக கூறினார். வக்பு வாரிய சட்டத்திருத்த மசோதாவை ஆய்வு செய்வதற்காக கூட்டுக்குழு அமைக்கப்பட்டுள்ளது. இதில் திமுக, காங்கிரஸ், பாஜக, திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிகளைச் சேர்ந்த எம்பிக்கள் குழுவில் உள்ளனர். இந்த கூட்டுக்குழுவானது மசோதா குறித்து ஆய்வு செய்து அடுத்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரின் முதல் வாரத்தின் கடைசி நாளில் அறிக்கையை சமர்ப்பிக்க உள்ளது. மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் டெல்லி முன்னாள் துணை முதலமைச்சர் மணீஷ் சிசோடியாவுக்கு உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்கியது. இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம், 10 லட்சம் ரூபாய் ஜாமீன் பத்திரம் செலுத்த வேண்டும் மற்றும் பாஸ்போர்ட்டை ஒப்படைக்க வேண்டும் உள்ளிட்ட நிபந்தனைகளுடன் ஜாமீன் வழங்கியது. ஜாமீன் விவகாரத்தில் டெல்லி உயர்நீதிமன்றமும் விசாரணை நீதிமன்றமும் பாதுகாப்பாக இருக்கவே பார்ப்பதாக உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கருத்து தெரிவித்துள்ளனர். மணீஷ் சிசோடியாவின் ஜாமீன் வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம், ஜாமீன் என்பதுதான் விதி, சிறை விதிவிலக்குதான் என்பதை கீழமை நீதிமன்றங்கள் உணர வேண்டும் என்று குறிப்பிட்டனர். டெல்லி முன்னாள் துணை முதல்வர் மணீஷ் சிசோடியாவுக்கு ஜாமீன் கிடைத்ததை அடுத்து டெல்லி அமைச்சர் அதிஷி உணர்ச்சி வசப்பட்டு கண்ணீர் விட்டு பேசினார். அமலாக்கத்துறை மற்றும் சிபிஐ தொடர்ந்த 2 வழக்குகளிலுமிருந்து மணீஷ் சிசோடியாவுக்கு ஜாமீன் வழங்கப்பட்ட நிலையில், இது ஏழை மாணவர்களுக்கு கிடைத்த வெற்றி என்று கூறி அதிஷி கண் கலங்கினார். கேரள மாநிலம் வயநாட்டில் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பிரதமர் மோடி சனிக்கிழமை ஆய்வு செய்ய உள்ளார். கண்ணூர் விமான நிலையத்தில் இருந்து கல்பெட்டாவுக்கு சென்று நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை வான்வழியாக பிரதமர் ஆய்வு செய்ய உள்ளார். தொடர்ந்து நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களையும் அவர் சந்திக்க உள்ளதாக கூறப்படுகிறது. மாநிலத்தின் மூணாறு அருகே உள்ள கேப் ரோடு பகுதியில் நிலச்சரிவு ஏற்பட்டது. நிலச்சரிவு காரணமாக பெரிய பாறைகள் உருண்டு விழுந்ததால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. பாறைகள் உருண்டு விழுந்த போது வாகனங்கள் எதுவும் செல்லாததால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. வயநாடு நிலச்சரிவு மீட்பு பணிக்காக சென்ற ராணுவத்தினர் அங்கிருந்து விடைபெற்ற போது குடியிருப்பு வாசிகள் கைத்தட்டி உற்சாகமாக நன்றி தெரிவித்தனர். கடந்த 10 நாட்களாக வயநாட்டில் தங்கியிருந்து மீட்பு பணியில் ஈடுபட்டிருந்த இந்திய ராணுவத்தினருக்கு அப்பகுதி மக்கள் கைத்தட்டி விடை கொடுத்தனர். இந்திய வங்கதேச எல்லையில் நிலைமையை கண்காணிக்க குழு அமைக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக மத்திய அமைச்சர் அமித்ஷா வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில், வங்கதேசத்தில் உள்ள இந்தியர்கள், இந்துக்கள், பிற சிறுபான்மையினரின் பாதுகாப்பை உறுதி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். டெல்லியில் ISIS பயங்கரவாத அமைப்பை சேர்ந்த நபர் கைது செய்யப்பட்டார். சுதந்திர தின கொண்டாட்டங்களை முன்னிட்டு தீவிரவாதிகளின் போஸ்டர்களை ஒட்டி போலீசார் அவர்களை பிடிக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ள நிலையில், NIA அதிகாரிகளால் 3 லட்சம் ரூபாய் சன்மானம் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்ட இவரை போலீசார் கைது செய்துள்ளனர். சுதந்திர தின நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக உச்சநீதிமன்றத்தில் லாபாட்டா லேடிஸ் திரைப்படம் திரையிடப்பட உள்ள நிலையில், அப்படத்தின் தயாரிப்பாளரும் நடிகருமான அமீர்கான் உச்சநீதிமன்றத்திற்கு வந்தார். அவரை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி வரவேற்றார்.
ஹரியானா மாநிலத்தில் வரும் ஆகஸ்ட் 15 முதல் அனைத்து பள்ளிகளிலும் மாணவர்கள் குட் மார்னிங் என்று சொல்வதற்கு பதில் ஜெய்ஹிந்த் என்றே சொல்ல வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளது. இது தொடர்பாக மாவட்ட மற்றும் வட்டார கல்வி அலுவலர்கள், தலைமை ஆசிரியர்கள் மற்றும் பள்ளி முதல்வர்களுக்கு அம்மாநில பள்ளிக்கல்வித்துறை சுற்றறிக்கை அனுப்பியுள்ளது. மேற்குவங்க மாநிலம் மால்டா மாவட்டத்தில் உள்ள குமேட்பூர் ரயில் நிலையம் அருகே சரக்கு ரயிலின் 5 பெட்டிகள் தடம் புரண்டு விபத்திற்கு உள்ளாகின. அதிர்ஷ்டவசமாக இந்த விபத்தில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. தகவல் அறிந்து சென்ற ஊழியர்கள் ரயில் பெட்டிகளை தண்டவாளத்தில் நிலைநிறுத்தும் பணியில் ஈடுபட்டனர். இந்தியாவின் முதல் அரிசி ஏடிஎம் மையம் ஒடிசா மாநிலம் புவனேஸ்வரில் திறந்து வைக்கப்பட்டது. அரிசி ஏடிஎம்மில் ரேஷன் அட்டைதாரர்கள் தங்களது ரேஷன் கார்டு எண்ணை பதிவிட்டு 25 கிலோ வரை அரிசியை பெற்றுக் கொள்ளலாம். விரைவில் ஒடிசாவில் 30 மாவட்டங்களில் அரிசி ஏடிஎம்மை விரிவுபடுத்த அம்மாநில அரசு முடிவு செய்துள்ளது. முல்லை பெரியாறு அணைக்கு பதிலாக புதிய அணை கட்ட வேண்டும் என மக்களவையில் கேரளாவைச் சேர்ந்த காங்கிரஸ் எம்பி ஹிபி ஏடன் கோரிக்கை விடுத்துள்ளார். முல்லை பெரியாறு அணையால் அதனை சுற்றியுள்ள பகுதிகளுக்கு பாதிப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே முல்லை பெரியாறு அணைக்கு பதிலாக புதிய அணையை கட்ட மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். மத்திய அரசு தமிழக மீனவர்களை இந்த நாட்டின் குடிமக்களாக கருதுகிறதா இல்லையா, அவர்களது பிரச்சனையை தீர்க்க உண்மையான அக்கறையுடன் செயல்படுகிறதா என்று மதிமுக எம்பி துரை வைகோ மக்களவையில் கேள்வி எழுப்பினார். மத்திய அரசு நிதி வழங்க மறுப்பதோடு மீனவர்களையும் பாதுகாக்கவில்லை என அவர் குற்றம் சாட்டினார். பேரிடர் மேலாண்மை சட்டத்தில் திருத்தம் கொண்டுவர வேண்டும் என திமுக எம்பி வில்சன் மாநிலங்களவையில் தனி நபர் மசோதா கொண்டு வந்தார். அந்த மசோதாவில் மத்திய அரசுக்கு ஆதரவான கட்சிகள் ஆட்சியில் இருக்கும் மாநிலங்களுக்கு போதிய நிதி ஒதுக்கப்படுவதாகவும் எதிர்க்கட்சி ஆளும் மாநிலங்களுக்கு போதிய நிதி ஒதுக்கப்படுவதில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார். ஒரு பிரச்சினை தொடர்பாக இருதரப்பும் மாறி மாறி புகார் அளித்தால் அதனை எவ்வாறு கையாள வேண்டும் என்பது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் விதிமுறைகளை வகுத்து உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கில் தீர்ப்பளித்த நீதிபதிகள் ஒரு சம்பவம் தொடர்பாக இருதரப்பும் புகார் அளித்தால் அதை கவனமாக கையாள்வதோடு பாரபட்சம் காட்டாமல் விசாரிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டனர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 600 ரூபாய் அதிரடியாக அதிகரித்துள்ளது. தங்கம் விலை கிராம் 75 ரூபாய் உயர்ந்து 6425 ரூபாய்க்கும் சவரனுக்கு 600 ரூபாய் அதிகரித்து 51400 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வரும் 11 13 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. அதன்படி கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகளிலும் நீலகிரி, தேனி, திண்டுக்கல், தென்காசி, நெல்லை, கன்னியாகுமரி, மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, புதுக்கோட்டை மற்றும் தஞ்சாவூர் மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 13 வரை மன்னார் வளைகுடா மற்றும் தென் தமிழக கடலோர பகுதிகளுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என மீனவர்களுக்கு சென்னை வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அப்பகுதிகளில் மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் காற்று வீசக்கூடும் என தெரிவித்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் தொடர்ந்து 4வது நாளாக பெய்த மழையால் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் கடும் அவதியடைந்தனர். குறிப்பாக பெருமாள் மலை, அப்சர்வேட்டரி, மூஞ்சிக்கல், அண்ணா சாலை, ஏரிச்சாலை உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 2 மணி நேரம் பரவலாக மழை பெய்தது. மதுரை பறவை சோதனை சாவடியில் சிறப்பு சார்பு ஆய்வாளர் அவதூறாக பேசியதை அடுத்து காவலர்கள் பொதுமக்களிடம் கனிவாக நடந்து கொள்ள வேண்டும் என வாக்கி டாக்கியில் மதுரை மாநகர காவல் ஆணையர் லோகநாதன் அறிவுறுத்தினார். ஒரு சிலர் செய்யும் தவறுகளால் மொத்த காவல்துறைக்கும் களங்கம் ஏற்படுவதாகவும் இதுபோன்று நடந்து கொள்ளும் காவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரித்தார். நியூஸ் தமிழ் எதிரொலியால் திண்டுக்கல் மாவட்டத்தில் மதுபான பாரில் நடந்த சோதனையின் போது பணத்தை எடுத்துச் சென்ற மதுவிலக்கு போலீசார் 4 பேர் ஆயுதப்படைக்கு மாற்றம் செய்யப்பட்டனர். செங்குறிச்சியில் உள்ள பாரில் கடந்த மாதம் 27 சோதனை மேற்கொண்ட போது பார் ஊழியர் வைத்திருந்த 400 ரூபாய் மற்றும் மது விற்பனை செய்யப்பட்ட பணத்தையும் அவர்கள் எடுத்துச் சென்றனர். கோவை மாவட்டத்தில் சர்வதேச கிரிக்கெட் மைதானம் அமைப்பது தொடர்பாக விரிவான திட்ட அறிக்கை தயார் செய்ய தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் டெண்டர் கோரியுள்ளது. சென்னைக்கு அடுத்தபடியாக கோவையில் பன்னாட்டு கிரிக்கெட் ஸ்டேடியம் அமைக்கப்படும் என சட்டப்பேரவையில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அறிவித்திருந்தார்.
தொடர் மழை காரணமாக விழுப்புரம் நகராட்சி பகுதிகளில் மழை நீருடன் கழிவு நீரும் வீடுகளுக்குள் புகுந்ததால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டது. இதனால் சாலைகளில் தேங்கியுள்ள நீரை அகற்ற நகராட்சி அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி தனியார் விடுதியில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் விஷம் அருந்தி தற்கொலை செய்து கொண்டது தொடர்பாக பெரிய கடை போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த சந்திரசேகர் அவரது மனைவி, மகள் மற்றும் மகனுடன் சுற்றுலா வந்த நிலையில் அறையில் 4 பேரும் இறந்து கிடந்ததை பார்த்து ஊழியர்கள் போலீசுக்கு தகவல் அளித்தனர். சென்னை பாரிமுனையில் அமைந்துள்ள பர்மா பசார் வணிக வளாகத்தில் மாநகராட்சிக்கு வாடகை செலுத்தாமல் இயங்கி வந்த கடைகளுக்கு அதிகாரிகள் சீல் வைத்தனர். சுமார் 78 கடைகளின் உரிமையாளர்கள் கடந்த 3 மாதங்களாக மாநகராட்சி நிர்வாகத்திற்கு வாடகை செலுத்தாமல் இருந்ததால் அதிகாரிகள் கடைகளுக்கு சீல் வைத்தனர். நியூஸ் தமிழ் எதிரொலியாக திருவள்ளூர் மாவட்டம் புதூர் கிராமத்தில் சேரும் சகதியுமாக இருந்த சாலையில் சேற்றை அகற்றும் பணி நடைபெற்றது. கடந்த 6 ஆண்டுகளுக்கு மேலாக புதுப்பிக்கப்படாமல் சேரும் சகதியுமாக இருக்கும் சாலையினை பயன்படுத்தி வருவதால் நோய் தொற்று ஏற்படுவதாக மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். திருச்சி மாவட்டம் செவந்திலிங்கபுரம் கிராமத்தில் குடிநீர் தட்டுப்பாடு நிலவி வருவதாக கூறி கிராம மக்கள் காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். பழுதடைந்துள்ள குடிநீர் மின் மோட்டார்களை சீரமைத்து தரக்கோரி மறியலில் ஈடுபட்ட மக்களால் அப்பகுதியில் சுமார் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கோவாவில் நடக்கும் ரூப்ரூ மிஸ்டர் இந்தியா கேபிரல்லோ யூனிவர்ஸ் 2024 மாடலிங் போட்டியில் சென்னையைச் சேர்ந்த ஆதித்யா சுப்பிரமணியன் முதல் ரன்னராக வெற்றி பெற்றார். தொடர்ந்து சென்னைக்கு வந்த பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர், சர்வதேச அளவில் வெனிசுலாவில் நடக்கும் கேபிரல்லோ யூனிவர்ஸ் மாடலிங் போட்டியில் கலந்து கொள்ள இந்தியா சார்பில் தேர்வாகியுள்ளதாக கூறினார். அமெரிக்காவில் குடியேறி 8 ஆண்டுகள் ஆகியும் குஜராத் பள்ளியில் ஆசிரியர் ஒருவர் ஊதியம் பெற்று வந்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. பாவனா பட்டேல் என்ற ஆசிரியர் வருடத்திற்கு 1 மாதம் மட்டுமே பள்ளிக்கு வருவதாகவும் ஆனால் ஒவ்வொரு ஆண்டும் 2 மாத சம்பளத்தை பெற்று வருவதாகவும் பள்ளி தலைமை ஆசிரியர் பள்ளிக் கல்வித்துறையில் புகார் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் பிஜ்னூரில் மது போதையில் தண்டவாளங்களுக்கு நடுவே ஒருவர் தூங்கிக் கொண்டிருந்த நிலையில் ரயில் கடந்து சென்றும் அவர் உயிர் பிழைத்த சம்பவம் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. தகவல் அறிந்து சென்ற ரயில்வே போலீசார் மது போதையில் கிடந்த அவரை எழுப்பி எச்சரித்து அனுப்பி வைத்தனர். பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் 2 தங்கங்களை வென்ற பதக்கமங்கை மனுபாக்கர் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியை நேரில் சந்தித்தார். அப்போது நாட்டிற்கு பெருமை சேர்த்ததற்காக மனுபாக்கரை ராகுல் காந்தி வாழ்த்தினார். இது தொடர்பான புகைப்படங்கள் வெளியாகியுள்ளன. மகள் திருமேனி இயக்கத்தில் அஜித் நடிப்பில் உருவாகி வரும் விடாமுயற்சி திரைப்படத்தின் புதிய போஸ்டரை படக்குழு வெளியிட்டுள்ளது. படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கும் பிக்பாஸ் புகழ் ஆரவின் புதிய போஸ்டரை படக்குழு தற்போது பகிர்ந்துள்ளது. ஞானவேல் இயக்கத்தில் ரஜினி நடிப்பில் உருவாகியுள்ள வேட்டையின் திரைப்படத்தில் நடித்துள்ள ரித்திகா சிங் டப்பிங் பணிகளை தொடங்கியுள்ள நிலையில் இது தொடர்பான புகைப்படங்களை தயாரிப்பு நிறுவனம் வெளியிட்டுள்ளது. இந்த படத்தின் படப்பிடிப்பு பணிகள் நிறைவடைந்ததைத் தொடர்ந்து டப்பிங் பணிகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அந்தகன் திரைப்படத்தை ரோஹிணி திரையரங்கில் கதாநாயகிகளுடன் அமர்ந்து பிரசாந்த் படத்தினை கண்டு ரசித்தார். நீண்ட இடைவெளிக்கு பிறகு வெளியான அந்தகன் திரைப்படத்தை காண சிம்ரன், தியாகராஜன் ஆகியோர் ரோஹிணி தியேட்டருக்கு வந்தனர். அப்போது ரசிகர்கள் அளித்த வரவேற்பால் எமோஷனல் ஆனதாக சிம்ரன் நெகிழ்ச்சி தெரிவித்தார். பட இயக்குநர் பிரசாந்த் நீல் இயக்கத்தில் ஜூனியர் NTR நடிக்கும் புதிய படத்தின் படப்பிடிப்பு பூஜையுடன் துவங்கியுள்ளது. தற்காலிகமாக NTR நீல் என்ற பெயரில் அழைக்கப்படும் இந்த படத்தை மைத்ரி மூவி மேக்கர்ஸ் நிறுவனம் தயாரிக்கிறது. இப்படம் 2026 ஆண்டு ஜனவரி மாதம் வெளியாகும் என தயாரிப்பு நிறுவனம் அறிவித்துள்ளது. நடிகரும் இயக்குநருமான சசிகுமார் அவருடைய எக்ஸ் பக்கத்தில் வயலில் நடவு நடும் படங்களை பகிர்ந்துள்ளார். அவருக்கு சொந்தமான விவசாய நிலத்தில் நடவு நடும் பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் அங்கு சென்ற சசிகுமார் அங்கிருந்தவர்களுடன் சிறிது நேரம் பேசியதோடு அப்போது எடுத்த புகைப்படத்தை எங்க வயலில் நடவு என குறிப்பிட்டு பகிர்ந்துள்ளார்.
மத்திய பிரதேச மாநிலம் உஜ்ஜைனில் உள்ள நாகச்சந்திரேஸ்வரர் கோவில் திறக்கப்பட்டு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. ஆண்டுக்கு ஒருமுறை வரும் நாக பஞ்சமி தினத்தன்று மட்டுமே இந்த கோவில் திறக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் நடப்பாண்டு நாக பஞ்சமி தினத்தை முன்னிட்டு அதிகாலையில் கோவில் திறக்கப்பட்டு அபிஷேகம் நடைபெற்றது. சென்னை அம்பத்தூரில் உள்ள பழமை வாய்ந்த பவானி அம்மன் ஆலயத்தில் ஆடி திருவிழா விமரிசையாக நடைபெற்றது. இதில் அம்பத்தூர் ஆயிரம் காத்த அம்மன் ஆலயத்தில் இருந்து பெண்கள் பால்குடம் ஏந்தி சென்று நேர்த்திக்கடன் செலுத்திய நிலையில் 500 பக்தர்களுக்கு அருஞ்சுவை உணவு அன்னதானமாக வழங்கப்பட்டது. கூகுள் பிக்சல் 7 மாடலுக்கு பிளிப்கார்ட் பிளாக்ஷிப் சேலில் முழுமையாக 45%, அதாவது 29,000 ரூபாய் தள்ளுபடி அறிவிக்கப்பட்டுள்ளது. பல அல்டிமேட் ஃபீச்சர்ஸ்களுடன் 60,000 ரூபாய் பட்ஜெட்டில் அறிமுகம் செய்யப்பட்ட இந்த போன் தற்போது 30,000 ரூபாய் பட்ஜெட்டில் விற்பனை செய்யப்படுகிறது. லம்போகினி நிறுவனம் அதன் புதிய உருஸ் எஸ்இ பிளக்இன் ஹைபிரிட் காரை இந்தியாவில் அறிமுகம் செய்துள்ளது. இந்தியாவில் லம்போகினியின் 2வது பிளக்இன் ஹைபிரிட் காராக உருஸ் எஸ்இ அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. இந்த காரின் விலை 4,57,00,000 ரூபாய் என நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. சிட்ரோயின் நிறுவனம் இந்திய சந்தையில் தனது 2024 பசால்ட் மாடலை இந்தியாவில் அறிமுகம் செய்துள்ளது. இந்த காரின் விலை 799,000 ரூபாய் என நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. இந்த காருக்கான முன்பதிவு தொடங்கி நடைபெற்று வரும் நிலையில் 11,000 செலுத்தி காரை முன்பதிவு செய்து கொள்ளலாம்.